ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க ஒன்றிய அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைவராக கொண்டு மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த குழுவில் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் துணை தலைவராகவும் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய முதன்மை செயலாளர் உறுப்பினர் செயலாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த உறுப்பினர்களாக பொறுத்தவரையில் மக்களவை உறுப்பினர்களான டி ஆர் பாலு, பழனி மாணிக்கம், ஆ ராசா, செல்வராஜ், நடராஜன் உள்ளிட்ட பல்வேறு மக்களவை உறுப்பினர்களும் இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மாநில அரசால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன், எழிலன், நீலமேகம், பூமிநாதன், அசன் மௌலானா மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் ஆகியோரும் இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு அரசு துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அரசு சாரா தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், மாநில அளவிலான வங்கியாளர் குழுவினுடைய பல்வேறு உறுப்பினர்களும் இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய பணியாக பார்க்கப்படுவது வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நிதி நிலைமையை மதிப்பாய்வு செய்தல், பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் நிலப்பிரச்சனைகள் தொடர்பான மாநில அலுவலர்களால் தேவைப்படக்கூடிய தெளிவை நீட்டிப்பதில் காலக்கெடுவை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இந்த திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசால் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய மனித வளங்களின் செயல்திறனை வரிசைப்படுத்தி மதிப்பாய்வு செய்தல், வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இந்த குழுவினுடைய பணிகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்களின் கீழ் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய பயனாளிகள் ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நிதி உதவி வழங்குவது குறித்து உரிய வழிகாட்டுதல் வழங்கும் பணியும் இந்த குழுவுக்கு பிரதான பணியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய நோக்கம் என்பது ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்துவதை கண்காணிப்பதற்கும் அதனுடைய பணிகளை சீரிய முறையில் செயல்படுத்துவதற்காகவும் முதலமைச்சர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.